எட்டு பட்சின் மலை இந்த இப்படி எதாவது நினைச்சு பார்க்க போற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ 24 ஹவர் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்கும் சுனிதாக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்தது. ஸோ அதோட வெளிப்பாடாக வந்து இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து தனியாகவே வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரியா கிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனையே என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வந்து இந்த மாதிரின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து முன்னாடி நடந்திருக்கவே மாட்டேங்குது, அதை வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ பாய்ஸ் டீம்லேயும் வந்து ஜெஃப்ரியும் சரி ரயானும் சரி ஒரு சில இடங்களில் வந்து அவங்க சொல்கிற கான்டெக்ஸ்ட் கரெக்டாக இருந்தாலும் பட் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தப்பாக சொல்லிடுறாங்க. மூணு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஒன்று வந்து தப்பாக சொல்லிடுறாங்க, அதில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாய்ஸ் டீம் வந்து நிறைய திட்டாங்க அவங்கள. ஸோ அவங்களும் வந்து செமையாட்டிருக்கு ரைட்டாங்க. அதேமாதிரி வர்ஷினி கூடயும் வந்து செம சண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சுனிதா கூடயும் வந்து பயங்கரமாக முட்டிக்கிச்சு. ஏதோ தனியாக பேசிகிட்டு இருக்கும் போது வந்து அந்த ஒரு விஷயத்த வந்து சுனிதா தேவையில்லாமல் கேட்டு இப்போ அது ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சண்டை போனதுக்கப்புறமா இப்போ தனியாக உட்காந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து பேசுனா இப்படி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு ரொம்ப என்னென்னமோ வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேமரா கிட்ட முன்னாடி வந்து ப்ளீஸ் எனக்கு என்னமோ பண்ணுது, தயவு செஞ்சு எனக்கு சைக்காட்டிஸ்டை நான் பார்க்கணும், ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்து பிக் பாஸ் கிட்டே வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து சைக்காட்டிஸ்ட் லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ ரிவ்யூ தான் வந்து ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்குன்னு ஒரு செம ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கும், பட் இவங்கக்கிட்ட அது மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.